ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தை சில பாகங்களாக கூட நாம் பிரித்து அதை பார்க்க முடியும். அவருடைய கருத்துகள் விசேஷமாக மலைப்பிரசங்கத்தில் சொன்ன அந்த ஆழமான கருத்துகள் இன்றும் கூட நம்மளால் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆழமாக உள்ளது. மத்தேயு சுவிசேஷத்திலும் பல சுவிசேஷங்களிலும் தன்னுடைய அவருடைய போதனைகள் தன்னுடைய சீஷர்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்கிற காரியங்களாய் இருக்கிறது. இன்னும் விசேஷமாக பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமைகள் அவரால் சொல்லப்படுகிறது. இன்னுமாக சர்ச்சஸ் நம்முடைய ஆலயங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அங்கே சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. இன்னும் அதிகமாக பரிசேயர்கள் மத்தியிலே அவர்களோடு நடந்து கொண்ட விதத்தின் மத்தியிலே நாம் இயேசு கிறிஸ்து நடந்த விதங்கள் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் பரிசேயர்களை பொறுத்தவரையில் வேதத்தை நன்றாக தெரிந்தவர்கள், வேதத்தை போதிப்பவர்கள், அவர்கள் சமுதாய அந்தஸ்திலே உயர்ந்த மக்களாய் இருந்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சாதாரண மக்களோடு அவர்கள் பாவம் செய்த வேளையிலும் அவர்கள் தவறு செய்த வேளையிலும் அவர்களை மன்னித்து மறந்து அவர்களோடு நெருங்கி பழகிற தெய்வமாயிருக்கிறார். ஆனால் படித்தவர்கள், வேதத்தை கற்றவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் அவர்கள் தவறு செய்கிற வழிகளே இறைவன் ரொம்ப கோபப்படுகிறார். அவர்கள் மீது சில வேளைகளிலே அவர்களை கண்டிக்கிறார் சார் இயேசு கிறிஸ்து. ஏன் ஆலயத்திலே வியாபார ஸ்தலமாக ஆக்கப்பட்ட பொழுது அவர் செய்தது மிகவும் கோபமாக அங்கே வருகிறார். அருமையாளர்களே, சாதாரண மக்களை நாம் ஒன்றுமில்லை என்று நம்மை தாழ்த்துகிற பொழுது இறைவன் நம்மோடு அன்பு பாராட்ட நம்மளை நேசிக்க அவர் வருகிறார். எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் எல்லாவற்றையும் தெரிந்தவன், எனக்கு நிகரானது யாரும் நான் பெரியவன் என்று சொல்கிற பொழுது இறைவன் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவராயிருக்கிறார். அதனால்தான் அழகாக அவர் சொல்கிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். எளிமை என்பது எளிமையான தோற்றம் அவருடைய பார்வையிலே ஆடையிலே அவையல்ல, எண்ணங்களிலே செயல்களிலே ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை கடைபிடித்து வாழ்வதுதான் இறைவன் விரும்புகிறார். அதனால் நீங்கள் உங்களை அன்புடன் கேட்கிறேன், நீங்கள் வேதத்தை எடுத்து மத்தேயு 5, 6, 7 இவைகளை அதிகமாக தியானியுங்கள். தியானிக்கிற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுதாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.